வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம சுடலை மாடஸ்வாமியின் வரலாற்றை தான் தெரிஞ்சுக்க போறோம். கைலாய மலையில தன்னுடைய தந்தையான சிவபெருமான் கிட்ட வரம் வாங்கின நம்ம சுடலை மாடஸ்வாமி அவங்க தென்வாசல் வழியா வெளியேறினாங்க. அதுக்கப்புறமா கையில வல்லயம், வீச்சரிவாள், பொந்தந்தடி ஏந்தி சுடலை மாடஸ்வாமி பூலோகம் வந்து சேர்ந்தாங்க. பூலோகத்துல சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடெல்லாம் செஞ்சாங்க. அதுக்கப்புறமா காசியின் புனித தீர்த்தங்கள்ல நீராடி வடநாட்டுல இருக்கக்கூடிய புண்ணிய தலங்களையெல்லாம் தரிசித்து விட்டு தென்னாடு நோக்கி வந்தாங்க சுடலை மாடஸ்வாமி. தென்னாட்டுல காஞ்சியில இருக்கக்கூடிய சிவபெருமானையும் காமாட்சி அம்மனையும் கண்டு வழிபட்டாங்க. அதுக்கப்புறமா திருவண்ணாமலைக்கு போய் அண்ணாமலையாரையும் உண்ணாமுலையாளையும் வணங்கி அருள் பெற்றாங்க. அடுத்ததா வேங்கடமலை சென்று திருவேங்கடநாதரையும் அங்கிருக்கக்கூடிய அன்னையையும் வழிபட்டாங்க. இப்படி புண்ணிய தலங்களெல்லாம் சென்று வழிபட்ட சுடலை மாடஸ்வாமி அவங்க பாண்டிய நாட்டுக்கு வந்தாங்க. மதுரை மாநகர்ல சிவபெருமானால ஏற்படுத்தப்பட்ட புண்ணிய நதியாக இருக்கக்கூடிய வைகை ஆத்துல நீராடி சோமசுந்தர கடவுளையும் மீனாட்சி அன்னையையும் வழிபட்டாங்க. இப்படி 108 சிவாலயங்களையும் 108 திவ்ய திருப்பதிகளையும் தரிசனம் செய்த சுடலை மாடஸ்வாமி அவங்க மலையாள தேசம் நோக்கி வந்தாங்க. குருவாயூர், திருவனந்தபுரம் போன்ற புண்ணிய தலங்களையெல்லாம் தரிசனம் செய்துவிட்டு பேச்சிப்பாறைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கொட்டாரக்கரை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்து சேர்ந்தாங்க சுடலை மாடஸ்வாமி. சுடலை மாடஸ்வாமி கொட்டாரக்கரைக்கு வந்த சமயத்துலதான் அங்கே கோவில் கொண்டிருந்த அன்னை பகவதிக்கு திருவிழா நடக்குது. தேரோட்டம் ரொம்ப சிறப்பா நடக்குது. அந்த தேர்ல சிம்ம கொடி இருக்குது. அந்த சிம்ம கொடிய பார்த்ததும் தன்னுடைய தாய்க்கு தான் இங்கே திருவிழா நடக்குது அப்படிங்கறத அறிஞ்ச சுடலை மாடஸ்வாமி, இவங்க கிட்ட நம்ம அடைக்கலம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பகவதி தாயை வணங்கி நின்றாங்க. தேர்ல பவனி வந்த பகவதி அன்னையோ சுடலை மாடஸ்வாமிய பார்க்கவே இல்லை. உடனே சுடலை மாடஸ்வாமி நினைக்கிறாங்க, நாம இப்படி அமைதியா இருந்தா பகவதி அம்மா நம்மள கண்டுக்கவே மாட்டாங்க, அதனால நம்ம அட்டகாசம் செய்யலாம். உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, பகவதி அம்மன் இருக்கக்கூடிய அந்த தேர்ல ஒரே பாய்ச்சலா பாய்ந்தாங்க. தேரோட அச்சு முறிஞ்சி போச்சு. அதுக்கப்புறமா பகவதி அன்னைக்கு அன்றாடம் பூஜை செய்து வரக்கூடிய ஒருத்தங்களையும் அடிச்சிட்டாங்க. அவரும் மிரண்டு போய் பகவதி அன்னை கிட்ட ஓடினாங்க. தாயே பகவதி அம்மா, அன்றாடம் உனக்கு நான் பூஜைகள் எல்லாம் செஞ்சு வரேன், என்னை ஒருவன் அடித்து விட்டான், கண் கொண்டு பாரம்மா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. உடனே பகவதி அம்மாக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. பகவதி தாயின் கோட்டைக்குள் புகுந்து விட்ட சுடலை மாடஸ்வாமி என்ன பண்றாங்க அப்படின்னா, கொடி மரத்தை போய் ஆட்டினாங்க, கோபுரத்துக்கு மேல நின்னு ஆடுனாங்க. இப்படி நிறைய அட்டகாசங்கள் எல்லாம் சுடலை மாடஸ்வாமி பண்ணாங்க. இத பார்த்ததும் அன்னை பகவதிக்கு பொறுக்கவே இல்லை. யாரடா அது, என் கோட்டைக்குள் அத்துமீறியது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தோட கிளம்பி வந்தாங்க. கோபத்தோடு கிளம்பி வரக்கூடிய பகவதி தாயை பார்த்து, தன்னை இந்த கோலத்தில் கண்டால் பகவதி அன்னையின் கோபம் ஆறாது அப்படின்னு எண்ணிய சுடலை மாடஸ்வாமி என்ன பண்றாங்க அப்படின்னா, 7 பாலகனாக மாறி நடந்து வந்தாங்க. 7 பாலகனை கண்டதும் பகவதி அன்னைக்கு பாசம் வந்துட்டு, உடனே இந்த சிறுவனா என்னுடைய கோட்டையை அட்டகாசம் செய்தது அப்படின்னு மனதுக்குள்ள எண்ணிய அன்னை பகவதி தாய் அந்த குட்டி பாலகன் கிட்ட விசாரிக்கிறாங்க. பாலகா, உன் பெயர் என்ன, உன் பெற்றோர் யார், இப்படி கேட்டதும் தன்னை பற்றிய விவரங்களை எல்லாம் சுடலை மாடஸ்வாமி பகவதி அம்மா கிட்ட சொல்றாங்க. அம்மா, என்னை பெற்றெடுத்தாங்க பார்வதி தேவி, பேர் கொடுத்தாங்க பரமசிவன், பிறந்தது சுடலையில், வளர்ந்தது கைலாயத்தில், என்னை பெற்றவர்கள் என்னை ஆகாதென்று விரட்டி விட்டனர், என்னை ஆதரிப்பார் யாருமே இல்லை, பூலோகத்தில் தஞ்சம் கேட்டு உன்னை நாடி வந்தேன் தாயே அப்படின்னு சொல்லி சுடலை மாடஸ்வாமி அப்பாவியா சொன்னாங்க. இதை கேட்டதும் பகவதி அம்மை சுடலை மாடஸ்வாமிய பார்த்து சொல்றாங்க, அந்த பார்வதி தேவி பெற்றெடுத்தால் என்ன, இந்த பகவதி தேவி பெற்றெடுத்தால் என்ன, மகனே நீயும் என் மகன் தாம்பா, உனக்கு அடைக்கலம் தந்தோம், உனக்கு வேண்டியதை தந்து நான் பசியாற்றுவேன் அப்படின்னு சொன்னாங்க அம்மை பகவதி. இதை கேட்டதும் சுடலை மாடஸ்வாமி பகவதி அம்மாவை பார்த்து சொல்றாங்க, அம்மா உன் ஆலயத்தை நான் தினந்தோறும் பார்க்கிறேன், உனக்கு பச்சரிசி சாதத்தை தவிர வேறொன்றும் படைக்க காணோம், இதை தின்றால் எனக்கு பசியே அடங்காது அப்படின்னு சொன்னாங்க சுடலை மாடஸ்வாமி. இத கேட்டதும் பகவதி தாய் கேக்குறாங்க,
உனக்கு வேற என்ன வேண்டும், கேள், தருகிறேன் அப்படின்னு சொன்னதோ சுடலை மாடசுவாமி கேக்குறாங்க, அம்மா எனக்கு ஒரு கோட்டை புழுங்கலரிசியில் சோறு பொங்கி ஒரே படையலாக இட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதை கேட்டதும் பகவதி தாய் அப்படியே தந்தோம் அப்படின்னு சொல்லி பகவதி அன்னையும் சுடலை மாடசுவாமிக்கு படையலிட ஏற்பாடு பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, பகவதி அன்னையின் ஆலயத்துல இருக்கக்கூடிய ஈசான மூலையில உள்ள 7 கடாரம் தங்கத்தை காவல் காக்கக்கூடிய பொறுப்பையும் சுடலை மாடசுவாமி கிட்ட ஒப்படைச்சாங்க. பகவதி அன்னை தந்த படையலை தின்ற சுடலை மாடசுவாமிக்கு பசி அடங்கவே இல்லை. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, பகவதி அன்னையின் ஆலயத்துக்கு வரக்கூடிய கொடியவர்களை எல்லாம் கொன்று தின்ன ஆரம்பிச்சாங்க சுடலை மாடசுவாமி. இத பார்த்ததும் பகவதி தாய்க்கு பொறுக்கவே இல்லை. உடனே சுடலை மாடசுவாமிய பார்த்து சொல்றாங்க, மகனே இங்கே பார், என்னை நாடி வருவோர் கெட்டவர்களானாலும் நல்லவர்களானாலும் அவர்களை காப்பது என் கடமை, நீ அவர்களை வதம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எச்சரிச்சாங்க. இதை கேட்ட சுடலை மாடசுவாமி அம்மாவை பார்த்து சொல்றாங்க, அம்மையே நீ தரும் சைவ படையில் எனக்கு போதவே இல்லை, என் தந்தையாகிய சிவபெருமான் என்னை இப்படி படைத்து விட்டார், நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, நாளையிலிருந்து நான் மயானத்துக்கு வேட்டையாட போட்டுமா, செவ்வாய் மற்றும் வெள்ளி இரவுகளில் நான் வேட்டைக்கு செல்ல அனுமதி தர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சுடலை மாடசுவாமி. இதை கேட்டதும் பகவதி அம்மையும் அனுமதி கொடுத்தாங்க. இப்படி சுடலை மாடசுவாமி செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல மயான வேட்டைக்கு போறதும், அதுக்கப்புறமா தனது அன்னையின் ஆலயமான கொட்டார கரையில 7 கடாரம் தங்க புதையலுக்கு காவல் இருப்பதுமாக தன்னுடைய நாட்களை கழித்துட்டு வந்தாங்க சுடலை மாடசுவாமி. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் ராதிகா சிவகுமார். நன்றி, வணக்கம்.